Hello viewers, welcome to Mukukumanam Nakakurusi channel. இன்னைக்கு நம்ம வாயில வெச்சா கரஞ்சி போற மைசூர் பாக் ஒன்னு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மில்க் பவுடர் வெச்சி மைசூர் பாக் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்த்தவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மெத்தன இருக்கு பாருங்க. பாக்கும்போது நல்ல ஸ்மூத்தா இருக்கு. நம்ம கடையில வாங்குற மைசூர் பாக் மாதிரியே இருக்குங்க. பாருங்க அது வடிச்சா கூட எவ்வளவு நல்ல ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. நமக்கு கம்மி ஸ்ட்ரக்சர் இல்லாம நல்ல ஸ்மூத்தா இருக்குங்க. வாயில போட்டா கரஞ்சிடுங்க. இது எப்படி பண்றது பார்க்கலாமா? ஓகே வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடாயை வச்சிட்டங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஒரு கப் தண்ணி விட்டுக்கணும்ங்க. அதுல வந்துட்டு 1.5 கப் sugar போட்டுக்கலாங்க. இது நல்லா கரையற வரைக்கும் நல்லா அது கிட்டவே இருந்து அடி பிடிக்காம நல்லா கரைச்சிக்கணும்ங்க. சக்கரையை விட்டமனா அது கொஞ்சம் black ஆ வந்துரும். கீழ சக்கரை இருக்கு இல்லையா? சக்கரை கை விடாம நம்ம கலக்கிட்டே இருந்தா நல்லா இது மாதிரி sugar syrup ரெடி ஆயிடுங்க. இப்போ வந்துட்டு இது பாவு கப் வந்துட்டு கல்ல மாவு எடுத்துக்கிட்டங்க. முக்கால் கப் வந்துட்டு மில்க் பவுடருங்க. இந்த கால் கப் கல்ல மாவுல நெய் விட்டுக்கலாம். நெய் வந்துட்டு 1 கப் எடுத்துக்கிட்டங்க. அந்த 1 கப்ல கொஞ்சமா இதல நெய் விட்டு நல்லா கலக்கிலாங்க. கல்ல மாவுல கால் கப் கல்ல மாவுக்கு முக்கால் கப் மில்க் பவுடர் எடுக்கலாம். ரெண்டும் சேர்த்து 1 கப் ஆகும் இல்லையா? இது நல்லா கரைச்சாச்சுங்க. கல்ல மாவு சக்கரையில வந்துட்டு அது சைடா இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அது அழுக்கு. அது நல்லா இது மாதிரி கரண்டி விட்டு சைடுலயே விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனா இருக்குங்க. சக்கரை கலர் கொஞ்சமா போட்டுக்கலாங்க. ஃபுட் கலர் இது வந்துட்டு ஆஃப் ஸ்டிங் பாகுன்னு சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி ஆஃப் கம்பி தான் வரணுங்க. அப்படி வந்தா கொஞ்சம் கம்பி மாதிரி வரணும். அவ்வளவுதான். அது ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது. ஆஃப் கம்பி பதம் தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு நெய் இதில் விட்டுக்கலாம். மில்க் பவுடரு 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்துங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியமில் வச்சு பண்ணிக்கணும். இப்போது மிச்சம் இருக்கிற நெய்யை கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. கைவிடாமல் கலக்கணுங்க. இப்போ மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலக்கிக்கணும். கைவிட்டோம்னா கீழே தீஞ்சிடுங்க அது கடல மாவு. நெய்யெல்லாம் விட்டாச்சு. நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. இது மாதிரி கெட்டி பதம் வர வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கணும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியே ஆகணும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். இது ஒரு ட்ரே எடுத்துக்கலாங்க. இது மோல்டு மைசூர் பாக் விட்டுக்கிறதுக்கு. கீழே வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேங்க. பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போடாமல் இருந்தால் அடியில் ஒட்டிக்குங்க. அது நம்ம மோல்டில் ஒட்டிக்குச்சுன்னா ஷேப் நல்லா வராது இல்லையா? அதனால பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டால் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுங்க. நம்ம மைசூர் பாக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். மீடியமில் வச்சு கலக்கணுங்க. ரொம்ப ஐஃப்லேயும் வைக்கக்கூடாது. வந்தது இல்லையா? இது மாதிரி கொஞ்சமாக கெட்டியாக வரணும். பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டை விட. இப்போது அது மாதிரி இருக்கணுங்க. ரிப்பன் மாதிரி
நம்ம ஊத்தும்போது ரிப்பன் மாதிரியே வரணுங்க அது அப்பதான் நம்மளுக்கு கரெக்டான பதம்ன்றது ட்ரேல விட்டுக்கிட்டோம் இல்லையா இது நல்லா ஆறணுங்க இது ஒரு 20 மினிட்ஸ் ஆற வச்சுக்கணும் நல்ல சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல இது பிளேட் வந்துட்டு மூடி போட்டு அது திருப்பிட்டோம்னா நல்லா அது மைசூர் பாக் பிளேட்டுக்கு வந்துருங்க இந்த டிரஸ் பேப்பர் எடுத்துடலாம் இப்போ நம்ம மைசூர் பாக் கட் பண்ணிக்கலாங்க பார்த்தாவே எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இல்லையா நல்லா ஸ்மூத்தா நல்லா வருங்க வாயில போட்டா மெல்ட் ஆயிடுங்க பாருங்க கலர் கூட நல்லா வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோல்ட் கிண்ணத்தை வந்துட்டு அந்த ஸ்டவ் மேலேயே வச்சு இந்த மைசூர் பாக் கொட்டிக்கிட்டோங்க அதனால அந்த கலர் கூட ரொம்ப நல்லா வரும் அந்த சூடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது மேலே சூடு இருக்கும் இல்லையா அந்த சூட்டுக்கு கூட நல்லா கலர் வருங்க மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் பாய்